என்ன கேட்குறேன் நீங்கள் இப்படி நான் நேரடியாக பயன்பெற்ற திட்டம் ஏதாவது எனக்கு சொல்லுங்கள் அமலாக்கத்துறை வைத்து கைது செய்து அத்தனை பேரும் அமைச்சரவை பதவியில் இருந்து ராஜினாமா செய்யணும்னா இந்தியாவில் ஒரு எதிர்க்கட்சி அமைச்சர் கூட இருக்கு நேற்று அமித்ஷா அவ்வளவு நேரம் நீட்டி முடக்கினா கடைசி வரைக்கும் என்ன செய்தோம் என்பதை திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக நாங்கள் இதை செஞ்சோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சா அந்த உரையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் செந்தில் பாலாஜி அவர்களை பதவியிலிருந்து நீக்கினால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து திமுக ஒரு ஊழல் கட்சி செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் ஊடகவியலாளர் வணக்கம் வணக்கம் நேற்று அண்ணாமலை ஒரு நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார் அதற்கு நடைப்பயணம் தொடங்க வைப்பதற்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்களை பதவியிலிருந்து நீக்கினால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு சென்றிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நடைபயணமா அப்படிங்கிறது டவுட்டு அது பேருந்து பயணம் அது ஒரு பகை இருக்கட்டும் சில பேருந்து ஆனா நேற்று வந்து அவருடைய பேச்சை நானும் முழுமையாக கேட்டேன் பாஜகவை பொறுத்தளவு அது திமுக கடுமையாக எதிர்க்கத்தான் செய்யும் அதுதான் அவருடைய அரசியல் அதுல ஒன்றும் தவறில்ல திமுக பாஜக எதிர்க்கும் பாஜக திமுக எதிர்க்கும் இதுதான் அரசியல் ஆனால் ஒரு அரை மணி நேரம் நீங்க பேசுறாரு நேற்று அண்ணாமலையும் பேசினார் நீங்க திமுக கடுமையாக விமர்சிங்க அதற்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்குது ஒரு எதிர்கட்சியா நீங்க வந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து அதை தான் செய்யணும் ஆனா ஒன்பது ஆண்டுகளை நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஏதாவது ரெண்டு இடத்துலையா நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நேற்று அமித்ஷா அவ்வளவு நேரம் நீட்டி முளைக்கினார் கடைசி வரைக்கு என்ன செய்தோம் என்பதை திட்டமிட்டு ரொம்ப தெளிவா நாங்க இதை செஞ்சோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சா அந்த உரையில அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை வேகா இருக்குது நாங்க இவ்வளவு நாங்கள் நிறைய எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதுமே தான் பேசுறாங்க தவிர மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம் அப்படின்றாரு நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி மாவட்டத்திற்கு என்ன இருக்கு ஒரு மருத்துவமனை இருக்குது இப்ப நீங்க வந்து எய்ம்ஸ் ஆரம்பிச்சு நீங்க ரெண்டாயிரத்தி இப்போ கடைசியா முடிச்ச பேஜ் முடிச்சு போயிட்டாங்க வெளியில போயிட்டாங்க ஒரு பேஜே மதுரை எய்ம்ஸ்ல படிச்சு முடிச்சு என்ன வந்துருச்சு வெளியில வந்துருச்சு இன்னி வரைக்கும் அங்க என்ன இல்லை ஒரு காம்பவுண்ட் கூட இல்ல அப்ப இதுதான் உங்களுடைய என்னது உச்சபட்ச சாதனையா இந்த ஒன்பது ஆண்டுகளை நீங்க என்ன செஞ்சீங்கிறத பத்தி எதாவது பேசுனீங்களா என்ன இல்ல நேற்று பேசுகின்ற பொழுது அவர் கேட்கிறாரு தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறாரு அப்ப நீங்க இன்னும் ஒடுக்கலையா ஒன்பது வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகளில் திமுக என்ன செய்தது அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆரோக்கியமான என்னவாக இருக்கும் உரையாடலா இருக்கும் இப்ப நான் சொல்றேன் கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்றேன் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதே வச்சு பேசுவோம் சென்னையில ஒரு மிகப்பெரிய பன்னோக்கு மருத்துவமனை ரெண்டே ஆண்டுல கட்டி திறந்துட்டாங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமாக மதுரையில கட்டி திறந்துட்டாங்க பெண்களுக்கு கல்வி உதவி தொகை மகளிர் தொகை மகளிர் உரிமை தொகை தனி பெண்களுக்கு அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் பயிலக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்ப இதனால இடைநிற்றல் குறைந்து இன்னும் ஜிஆர் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் மத்தியானம் மட்டும் மதிய உணவு இருந்துச்சு சத்துணவு இருந்துச்சு இப்ப காலை உணவும் போட்டிருக்கோம் அதனால இடைநிற்றல் குறைந்திருக்கிறது இப்படி சொல்றதுக்கு ஒரு பத்து திட்டம் இருக்குதுங்க ஓகே நான் என்ன கேக்குறேன் நீங்க இப்படி நான் நேரடியாக பயன்பெற்ற திட்டம் ஏதாவது எனக்கு சொல்லுங்க நான் சொல்கிறேன் கேஸ் விலை ஏறி போச்சு நீங்கள் வரும்போது என்ன இன்னைக்கு என்ன பெட்ரோல் டீசல் விலை நீங்கள் வரும்போது என்ன இன்னைக்கு என்ன கச்சா எண்ணெய் விலை இறங்கி இருக்குது கேஸ் பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது அப்போ நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நீங்க உங்களுடைய எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காகவே பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை வைத்து கைது செய்த ஒருவரை நீங்கள் கைது செய்து விட்டீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் குற்றவாளி அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் எதற்கு நான் திருப்பி சொல்றேன் செந்தில் பாலாஜி நிரபராதி என்றும் நான் சொல்லலை செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றும் உங்களால் சொல்ல முடியாதுங்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க இதில் குற்றம் சாட்டப்பட்ட அவர் குற்றவாளியா நிரபராதியாங்கிற முடிவு செய்ய வேண்டிய இடம் யாருக்குள்ள நீதிமன்றம் நீங்க

அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் சிந்திச்சிருப்பீங்களா அஜித் பவார் மீது ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேட சொன்ன இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவரை நீங்க கட்சியில சேர்த்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்களே நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அப்போ சரி அவங்கள நம்ம என்னன்னு சொல்றதுன்னு தெரியல வர்றாங்க நேற்று வந்து நான் தமிழில் உரையாட முடியாததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாடகத்தை நீங்க எத்தனை நாள் அரங்கேற்றுவீர்கள் ஒன்பது ஆண்டு காலத்தில் தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்த தொகை மிகச் சொற்பமானது சமஸ்கிருதத்திற்கும் ஹிந்திக்கும் நீங்கள் ஒதுக்கீடு செய்த தொகை மிக அபரிமிதமானது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நீங்கள் வடமொழிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் தமிழுக்கு அறுபது கோடி ரூபாய் சுச்சம்தான் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க இதுவரைக்கு அப்போ இவ்வளவுத்தையும் செய்து விட்டு நீங்க வந்து தக்காளி விலை விலை ஏன் ஏறிடுச்சுன்னு கேட்டா உங்க கட்சியினுடைய தலைவர் சொல்லிக்கிறார் தக்காளி சாப்பிடாம இருக்குங்கிறாரு வெங்காய விலையேடுச்சுன்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் எனக்கு அதை பத்தி தெரியாது எங்க ஃபேமிலியில் யாரும் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைங்கிறாங்க நீங்கள் விலைவாசி உயர்வை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பேசுறாங்க முயற்சித்து பார்க்கிறார்கள் தமிழகத்தில் அவர்களுடைய அந்த வாதம் எடுபடும் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் எடுப்பட்டிருந்தால் நீங்கள் நீங்க இதற்கு முன்பாகவே கொஞ்சமா அது வளர்ந்துருக்கணும் இல்லையா வேல் யாத்திரை போனாங்க இல்ல வேல் யாத்திரை போய் தான் நாலு வேல் யாத்திரை போனதுனால நாலு சீட் அவர் சொல்றாரு எல்முருகன் சொல்றாரு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு வேல் யாத்திரை போனதுனாலதான் எங்களுக்கு நாலு சீட் கிடைச்சது இந்த முறை நாங்கள் பத்து சீட் பிடிப்போம் பாத யாத்திரையினால் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு அவர் நம்பிக்கை நான் சீர்குலைக்க விரும்பவில்லை அஇஅதிமுக கூட்டணியில நீங்க இருந்து என்ன செஞ்சீங்க நாலு சீட்டை பிடிச்சிங்க அஇஅதிமுக இப்போ இதற்கு முன்பு திமுக காங்கிரஸோட கூட்டணி வைத்த காலகட்டத்துல இங்க கடுமையான பல விமர்சனங்களை பலரும் வைத்தார் என்ன மாதிரியான விமர்சனங்கள்னா திமுக வந்து காங்கிரஸோட இணக்கமாக போயிடுச்சு காங்கிரஸோட அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு ஆனால் காங்கிரஸோடும் சரி பாஜகவோடும் சரி நாட் ஓன்லி திமுக இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் கூட்டணி வைத்த பொழுது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தை போட்டு அந்த அரசு மைனாரிட்டி அரசாக தான் இருந்திருக்கு மைனாரிட்டி இருக்கும் இருக்கும்போது தான் இவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்க நிபந்தனையற்ற ஆதரவு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோனா அப்படி இல்லை ஆனால் இன்னைக்கு அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அமையாரினுடைய மறைவிற்கு பிறகு மொத்தமாக இவர்கள் இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு அஞ்சி இன்னைக்கு பாஜகவிடம் மொத்த அதிமுகவும் போய் சரண்டரானது விளைவு நான் அதிமுக தொண்டர்களை சொல்லவே மாட்டேன் அவர்கள் இன்னமும் இனமான உணர்வோடு சுயமரியாதை உடைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் பாஜகவிற்கு சரணடைந்ததுடைய விளைவு நாலு எம்எல்ஏ உங்களுக்கு நீங்க வந்து சீட்டு கொடுத்தீங்க அவங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டீங்க உங்களுடைய தயவுல அவங்கள ஜெயிக்க வச்சீங்க இப்பவும் உங்க முதுகல தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க அதிமுக சீ போன்னு விரட்டி விட்டுச்சுன்னா பாஜகவை ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஸ்டாண்ட் எடப்பாடி எடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்ற பேசுறாங்க ஏன்னா நேற்று நடைபெற்ற இந்த பாத யாத்திரையில அழைப்பு கொடுத்து கூட அவர் போகல எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார் கலந்துக்கிறாரு அந்த இந்தியில் தலைவர்களும் அங்க இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய பொதுச்சலாக ஆர்பி உதயகுமார் கலந்து இருக்கிறாரு அவரே நீங்க கலந்துக்க வச்சீங்க நான் என்ன சொல்றேன் உங்க கட்சியினுடைய தலைவியே ஊழல்வாதி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிறார் அதன் பிறகும் இதய இதயம் புரட்சி தலைவி இப்படி இப்படிலாம் சொல்லி சொன்ன நீங்க நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க ஜெயலலிதாவினுடைய ஆட்சி மிக மோசமான ஊழல் ஆட்சின்னு ஒருத்தர் சொல்றாரு அதன் பிறகு அவரோட எப்படி கூட்டணி வச்சிருக்கிறீங்க இப்ப நேத்து ஒரு பெரிய டேஞ்சர் அதிமுக நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சாங்கன்னு தெரியல நேயர்கள் ரொம்ப கவனமாக நான் வந்து தொடர்ச்சி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வரேன் அதை நேத்து அமித்ஷா உறுதிப்படுத்துகிறார் அஇஅதிமுகவினுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதுதான் பாஜகவுடைய நோக்கம் எல்லா ஸ்டேட்லையும் அவங்க அப்படிதான் செஞ்சிருக்காங்க ஒரு கட்சியை பலவீனப்படுத்திப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இரண்டாம் ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு கட்சி அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கும் இந்த அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற கட்சியோட கூட்டணி வைப்பாங்க கூட்டணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சியை பலவீனப்படுத்துவாங்க பலவீனப்படுத்தி இந்த கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தங்கள் பக்கம் எழுப்பார்கள் இதுதான் அவங்க இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மாடல் இப்போ அதை அப்படியே அதிமுக இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆன்டி டிஎம்கே கே ஓட் அப்படின்னு ஒண்ணுங்க இருக்குது அது ஒரு பெரிய அளவில் இருக்குது இப்போ இந்த டிஎம்கே ஓட்டை தான் ஏடிஎம்கே இது இதுவரை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க வந்து அவங்க வந்து பெற்று ஆட்சியில் இருந்தார்கள் இப்ப இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை தங்களுக்கு இழுப்பதற்கான முயற்சியை தான் பாஜக கையில் எடுத்திருக்குது அதற்கு அதிமுக பலவீனப்பட்டாதான் டிஎம்கே ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் தங்களுக்கு வரும் நேற்று வெட்கமே இன்றி அமித்ஷா பேசுகிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை மீண்டும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அண்ணாமலை பாத யாத்திரை போராடுகிறார் எம்ஜிஆர் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியில பாதயாத்திரை போனோம் நீங்க மோடி அமித்ஷா வாஜ்பாய் இவர்களினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கு அண்ணாமலை பாதயாத்திரை போறாங்கன்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு உங்க தலைவர்கள் அவங்க தானே ஏன் தலைவர்களை கடன் வாங்குகிறீர்கள் தேசிய அளவுலையும் சரி உங்களுக்குன்னு என்ன கிடையாது சொந்தமா தலைவர்கள் கிடையாது அதனால பட்டேல என்ன செஞ்சாங்க திருடி கொண்டார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை திருடி கொள்வார்கள் இவர்களுக்கு என்று எந்த சுயமான தலைவர்களும் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல வந்து எம் ஜி ஆருடைய லகர்ஜியும் ஜெயலலிதாவுடைய லகர்ஜியும் நீங்க எதுக்கு எடுத்துக்க ட்ரை பண்றீங்க இப்ப இது அதிமுகவுக்கு வைக்கிற ஆப்பு இப்போ அதிமுகவுக்கு இது புரியணும் அதிமுகவுக்கு புரியும் ஆனா வாயை திறக்க முடியாது வாயை தலைமுறைக்கும் புரியாமல் மாதிரி இருப்பாங்களோ புரிந்தும் புரியாத மாதிரி வேற ஏன் இருக்கிறாங்கன்னா இப்ப நீங்க இதை பேசுனீங்கன்னா அடுத்தது எல்லாரும் எங்க இருக்கணும் உள்ளுப்லதான் உள்ள இவர் கே பி முனுசாமி அதிமுக முன்னணி தலைவர்கள் ஒருவனா கே முனுசாமி ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ராமநாதபுரம் தொகுதியை சில சில முக்கிய தலைவர்கள் வந்து குறி குறிவைக்கிறாங்க அது அதிமுக தயவில்லாம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று வைக்கிறாரு சமீப ஒரு பேச்சு அடிபடுது ராமநாதபுரத்துல மோடி அவர்கள் நிக்க போறாரு இது அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா மோடியாகவே இருந்தாலும் அதிமுக தயவில்லாம இல்லாமல் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது இது அப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணும் அப்படித்தான் எடுத்துக்கணும் அதுதான் உண்மையும் கூட உண்மையதான் நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் அதிமுக தயவு இல்ல ஆண்டவன் தயவே இருந்தாலும் மோடியாலும் கூட தமிழ்நாட்டில் வெல்ல முடியாதுங்கிறேன் நான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பாஜகவினுடைய தலைமைக்கு பகிரங்கமாக ஒரு சவால் கூட விடுறேன் தில் இருந்தா தைரியம் இருந்தா மோடி இல்ல அது தப்பு நரேந்திர தாமோதரதாஸ் நரேந்திர தாமோதரதாஸ் தமிழ்நாட்டில் போட்டியிடத்தும் போட்டிட்டு வென்று காட்டட்டும் நான் சேலஞ்சாக வைக்கிறேன் ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் வச்சேன் இன்னி வரைக்கும் பதில் இல்லை ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி விட வேண்டும் பிரதமர் முதல் முதல் கொஸ்டின் அது ஏற்கனவே நான் தொடர்ச்சியா வச்சுட்டு வர்றேன் நான் பிரதமர் அசகாய சூரர் மிக மாவீரன் ஒத்துக்கிறேன் நான் அதன் பிறகு பாஜக விமர்சிக்கிறதே விட்டுடுறேன் வேணும்னா பாஜக கூட சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டேன் ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நம்முடைய செய்தியாளர் சகோதரர்களை பிரதமர் சந்திக்க வேண்டும் இன்னி வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை இப்போ அடுத்த சவால் சொல்றேன் நீங்க தமிழ்நாட்டில் போட்டியிடுங்க சமீபகாலமாக ஒரு ஒரு வார் ஒன்னு போயிட்டு இருக்கு விடுதலை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு மறைமுக ஊடகவியலாளர்கள் சிலர் சிலர் நேரடியான சப்போர்ட் உள்ள ஊடகவியலாளர்கள் விடுதலை சிறுத்தைகளை முக்கியமா காரணம் பண்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஆஹ் நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய ஒரு அரசியல் இப்ப ஈழ அரசியல் எடுத்துக்கங்க திருமாவளன் ஈழ அரசியலுக்கு எதிரியா இல்ல மேதகவுக்கு எதிரியா இல்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரியா இல்ல இப்ப உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய நீங்கள் அதாவது நாம் தமிழர் நாளாவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திடீர்னு ஆரம்பிக்கல இப்ப இதெல்லாம் திருமாவளனுடைய கொள்கைகளும் கூட ஆனால் மேதகுவிற்கு எதிராக பேசிய ஈழ அரசியலுக்கு எதிராக பேசிய பலரையும் சீமான் வெளிப்படையாக அதிரித்தார் நீங்க வந்து சிலருக்கு சீட்டு கொடுக்கேன்னு கூட சொன்னார் பாஜக தலைவர்களை நீங்கள் வந்து கடுமையாக கேள்வி கேட்டு அவர்களை நீங்க வந்து சுற்றி வளைத்து அல்லது ஆர்ப்பாட்டம் செய்து மணிப்பூர் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கணும் எழுப்பல பாஜக தலைவர்களை நோக்கி நீங்க வரும்போது கற்பூடி ஆர்ப்பாட்டம் காட்டியிருக்கலாம் காட்டல மாறாக உங்களுக்கு முன்பிருந்தே ஈழ அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய திருமாவளவன் மட்டுமல்ல ஐயா வைகோ மரியாதைக்குரிய தோழர் கொளத்தூர் மணி உள்ளிட்ட பலரையும் இவங்க என்ன செய்றாங்க எதிர்நிலை நிறுத்தி வைத்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள் கடுமையாக வந்து அவங்களுடைய தொடர் விமர்சனத்துக்குள்ள இவங்க விமர்சனத்துக்குள்ளாங்க இப்போ எல்லாம் யாருக்கு எதிரி இவர்கள் எல்லோரும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள் இப்போ குளத்தூர்மணி வைகோ திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் பாஜகவை கடுமையா எதிர்க்கிறாங்க பாஜகவை எதிர்க்க எதிர்க்க இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக அணிக்கு வரும் இப்ப திமுக அணிக்கு இந்த வாக்குகள் வருவது நாம் தமிழருக்கு பாஜக பேசாதீங்க பாஜக எதிர்ப்பை பேசாட்டால் அந்த வாக்கு பாஜகவுக்கு போவேன் போனாலும் பரவாயில்லை வெளிப்படையா சொல்றாங்க பாஜக வரட்டும் என்ன பாஜக பாஜகன்னு பூஜாண்டி கட்டுறீங்க பாஜக வந்தா வரட்டும் என்ற இடத்திற்கு என்ன செய்றாங்க நகரிகிறார்கள் மணிப்பூர் குறித்து தமிழ் கேள்வியில் நான் வந்து கடுமையாக கண்டனம் செய்து முதல் வீடியோ அன்னைக்கு காலையில அமெரிக்கா இருந்து வந்த உடனே அந்த செய்தியை பார்த்து அதிர்ந்து போய் நான் பேசுறேன் மணிப்பூர் குறித்து நான் கடுமையாக ஆவேசப்படுகிறேன் கோவப்படுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக நான் வந்து பேசுகிறேன் பேசுறேன் ஆதாரங்களோடு கேள்விகள் எழுப்புகிறேன் பாஜகவை நோக்கி கேள்விகள் எழுப்புகிறேன் என்னை என் குடும்பத்தினரை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் வசைபாடி எதிர்வினை தமிழ்த் தேசிய தளத்திலிருந்து வருகிறது அவன் அடிச்சா உனக்கே வலிக்குது அவன் அடிச்சா உனக்கே கோம் வருது அப்ப அவனுக்கு உனக்கு என்ன உறவுன்னு கேட்டா உனக்கு இன்னும் கொஞ்சம் வருது ஆ என்னை அவர்களோடு ஒப்பிடுவதா அப்படின்னு நான் அவனை தானே அடிக்கிறேன் கேட்கவே இல்லையே நான் அவனை தானே கேள்வி கேட்டு இருக்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்களா நீ பதில் சொன்னா கூட பரவாயில்லையா அவனை கேள்வி கேட்காதுங்கிற ஏன் கேள்வி கேட்கிற அவனை கேட்காத இதை மட்டும் பேசு அதை பேசவே செய்யாதேங்கிற எனக்கு புரியவே இல்லை இல்ல இது வந்து இது 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 இன்னும் நுண்ணரசையா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிடுறேன் சி ரெண்டு விஷயம் இந்திய அரசியல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பிரதான எதிரின்னு ஒன்று இருக்கு இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு முதலாளித்துவம் தான் பிரதான எதிரி ரைட் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒன்று இருக்கு திருமாவளவனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து சாதி ஒழிப்பே விடுதலை இந்த மாதிரி இப்ப திராவிட இயக்கங்களினுடைய பிரதான எதிரி ஆரியம் அந்த அடிப்பில் தான் அவங்க வந்தாங்க அப்போ பார்ப்பனர் அல்லாத முதல் அமைச்சரவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அமைகிறது அப்போ ஒரு ஒரு ஆரிய மேட்டுமை தன்மை கொண்டவர்களுடைய அச்சம் என்னன்னா என்ன முழு நேரம் எதிர்க்கிறதே ஒருத்தன் கட்சியா வச்சிருக்கான் அது மட்டும் தான் அவனுடைய பிரதான கொள்கையா இருக்குது அதை வச்சு அவன் ஆட்சி நடத்தினா அவன் ஆட்சியை நாட்டு காலமா தமிழ்நாட்டுல அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அதுதான் பிரதான கொள்கையா இருக்கிறது என்பது ஆரியத்திற்கு மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய அவமானம் இப்ப அவங்களால அதை பொறுக்க முடியல அப்ப என்ன பண்ணணும் இவனை வீழ்த்தணும் இப்ப வட மாநிலங்களில் ராமர் பெயரை சொல்லி அவங்களால அரசியல் செய்ய முடிகிறது மதத்தை சொல்லி அவங்களால அரசியல் செய்ய முடிகிறது தமிழ்நாட்டுல மதவாதம் ஈடுபடல மத சண்டைய கிளப்பி பார்த்தாங்க அது நடக்கல அப்ப தமிழ்நாட்டுல மதம் நடக்கல ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தா வண்டி போய் எங்க போய் நிக்குது அப்ப முதல்ல பெரியார என்ன செய்யணும் பெரியாரின் மீதான அந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பெரியாரின் மீதான மதிப்பு செய்யணும் காலி பண்ணும் அப்ப நான் பேச முடியாது நான் சொல்றது அவங்கள சொல்றேன் இப்ப அவர் ஆரியர் வந்து பெரியார பற்றி பேசுகிறாருனா இங்க இருக்கிற சாமானியம் சொல்றான் நீ அப்படித்தான் பேசுவ எங்க பெருசா அப்பயும் சொல்லிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறான் தெளிவாயிரம் இருந்து ஒருவர் இமேஜை சதைக்கணும் எப்படி பெரியார் யாருக்காக காலமெல்லாம் பாடுபட்டாரோ தமிழ் சமூகத்திற்காக தமிழ் இனத்திற்காக பாடுபட்டார் அவரே தமிழர்களேன்னு சொல்லணும் அவர் தமிழ் இனத்தின் விரோதின்னு சொல்லணும் அவர் தமிழுக்கு விரோதின்னு சொல்லணும் அப்ப பெரியாரின் இமேஜை முதல்ல உடைக்கணும் அடுத்தது ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிடுறாரு அடுத்தது இவங்க மதத்தை வச்சு அரசியல் நம்பிக்கைகளை திருப்பி மெதுவா என்ன இங்க என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதை மதமா பேசினா முடியாது அப்போ தமிழர் மெய்யியல் என்ற பெயர்ல மெதுவா ஆரம்பிச்சு மதத்தை என்ன செய்யணும் விதைக்கணும் அதனாலதான் தாய்மதம் திரும்புங்க சீமான் ரைட் அடுத்தது இங்கே திருமாவளவன் எல்லா சமூகத்து மக்களாலும் நேசிக்கப்படுகிறார் அதை உடைக்கணும் அப்ப திருமாவளவனை இங்க வந்து மத ஏற்படுத்துறது சிரமமா இருக்கு சாதிய முதலை ஏற்படுத்தி பார்க்கலாம் இப்ப சாதிய முதலை எப்படி ஏற்படுத்துறது பரஸ்பரம் இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில ஏற்படுத்தினா சிக்கல் ஏன்னா அவனுக்கே ஓட்டு வராமும் அப்ப என்ன பண்ணுவோம் எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் என்ன செய்யணும் ஒடுக்கப்பட்ட தலி சமூகத்தை மட்டும் ஒரு பக்கம் என்ன செய்வோம் தள்ளுவோம் திருமாவளவனை மட்டும் ஒரு பக்கம் தள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இப்ப திருமாவளவனை மட்டும் ஒரு பக்கம் தள்ளுவோங்கிற முயற்சி போகின்ற பொழுதே எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் எங்க போய் நிற்கிறான் திருமாவளம் போய் போய் நிற்கிறான் இப்ப திருமாவளவனை எப்படி உடைக்கிறது அப்ப திருமாவளவனை அகைன் சாதி ரீதியா உடைக்க முடியல அப்ப திருமாவளவனையும் என்ன செய்யணும்னா தமிழின விரோதின்னு சொல்லு

சாலை மறியல் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் எல்லா போராட்டங்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன் இருக்கும் வள்ளியூர்ல இருக்கும் எல்லாரும் கத்துனோம் நான் ஒரு சின்ன தொழில் தான் நீ கொளத்தூர் மணியவே நீ வந்து இந்த கேள்வி கேட்கிற வைக்கோவே நீங்க இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க திருமாவளவனே இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எங்களை எல்லாம் விடுவீங்களா பிரச்சனை அது இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு பாஜகவை நோக்கி கேள்வி கேட்பது பதட்டத்தை ஏற்படுத்துகிறது அவ்வளோதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பயிர்தோன்ற மிக்க நன்றி